நான் முடிச்சிட்டு இல்லாம இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரி இருந்துகிட்டு கொரோனா வைரஸ்க்கு எதிராக நாங்க மருந்து கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு வேக்சினை நாங்க ஆகஸ்ட் 12ஆம் தேதி லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதை பத்தியும், அதன் பிறகு இன்னொரு கண்ட்ரியில கொரோனா வைரஸ் பரவலே கிடையாதான், ஆல்மோஸ்ட் வந்து 100 நாட்கள் ஆகியும் கொரோனா வைரஸ் கேசஸ் வந்து அங்க ஒண்ணு கூட தென்படல அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரி வந்து காலரை தூக்கி சொல்லியிருக்காங்க. சோ அதை பத்தி மட்டும் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல தெளிவா பார்க்க போறோம். நீங்க இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் வெளி கொடுக்குற தகவல் அது உங்களை வந்து சேரும். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க டாபிக்ல இந்த விஷயங்களை பத்தி நம்ம தெளிவா பேசலாம். சோ அதுல முதல் விஷயம், ஒரு கண்ட்ரி கொரோனா வைரஸ் வேக்சினை ஆகஸ்ட் 12ஆம் தேதி அறிமுகப்படுத்த போறாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா. சோ அவங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யா. இதுக்கு முன்னாடி நம்ம ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்க அந்த வேக்சினை பத்தி ஒரு வீடியோல தெளிவா பேசியிருப்போம். சோ இப்ப ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட வேக்சினை வந்து நாங்கள் கிளினிக்கல் ட்ரையல் எல்லாம் முடிச்சிட்டோம், ஆகஸ்ட் 12ஆம் தேதி வந்து இதை லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட வேக்சின் வந்து பார்க்க போனீங்க அப்படின்னா கெமாலியா ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதன் பிறகு ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்க ஒரு வேக்சின் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குறிப்பிட்ட வேக்சின் எதன் மூலியமா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அடினோ வைரஸ். அந்த அடினோ வைரஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்வாட் சிமிலர் டு இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து அடினோ வைரஸ் வந்து மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட அடினோ வைரஸையும் இந்த கொரோனா வைரஸோட மூலக்கூறுகளை கூட சேர்த்து ஒரு காம்பவுண்ட் அவங்க ஜென்ரேட் பண்றாங்க. ஸோ அதன் மூலியமா அதை வந்து அந்த ஒன்ஸ் அந்த மெடிசனை வந்து நம்ம உடம்புல செலுத்தினாங்க அப்படின்னா அது வந்து நல்ல இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸை நம்ம உடம்புல பூஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்க்க போனீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 18ஆம் தேதி தான் அவங்க கிளினிக்கல் ட்ரையல்ஸே ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. ஸோ கிளினிக்கல் ட்ரையல்ஸை அங்கே இருக்க ரெண்டு பெரிய ஹாஸ்பிட்டலில் அவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும், ஆல்மோஸ்ட் பார்க்க போனீங்க அப்படின்னா முதல் செட்டில் ஒரு 38 பேருக்கு வந்து அவங்க கிளினிக்கல் ட்ரையல் கனெக்ட் பண்ணதா சொல்கிறாங்க. அதில் வந்து எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கொரோனா வைரஸ் வந்து இல்லாமல் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ அதை பார்க்க போனீங்க அப்படின்னா அவங்க இரண்டு பிரிவினர்களாக அதை பிரித்து பண்ணியிருக்காங்க. முதல் பிரிவினருக்கு வந்து அந்த குறிப்பிட்ட மருந்தை வந்து அதாவது இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த பிரிவினருக்கு வந்து அதை வந்து அவங்க வந்து மாத்திரையாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து தனித்தனியாக அவங்கள டெஸ்ட் பண்ணதில் ஸோ இந்த மருந்து வந்து நல்ல அதாவது ஸ்ட்ராங் இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ் வந்து அவங்க பிளட்ல கொடுத்ததா தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ கொரோனா வைரஸ் வந்து அவங்களை வந்து கொரோனா வைரஸ் வந்து ஆட்கொள்ள முடியல அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து தகவல் வெளியாயிருந்ததுனால தான் இன்னைக்கு வந்து இந்த குறிப்பிட்ட கொரோனா வைரஸ் வேக்சினை வந்து அவங்க வந்து தகுந்த ஆதாரங்களோடு ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட அதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு குரூப் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ரிப்போர்ட்டையும் இந்த குறிப்பிட்ட மருந்தையும் வந்து ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்களாம். ஸோ அவங்க ஆராய்ஞ்சி என்ன சொல்ல வராங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த குறிப்பிட்ட ரஷ்யாவோட கொரோனா வைரஸ் வேக்சின் வந்து கொரோனா வைரஸ்க்கு எதிராக முதல் கொரோனா வைரஸ் வேக்சினாக இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா தரப்புலேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யார் சொன்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவோட டெபுட்டி ஹெல்த் மினிஸ்டர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் பல உலக நாடுகள் ஆகட்டும் டபிள்யூஹெச்ஓ ஆகட்டும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கிளினிக்கல் ட்ரையல்ஸை ஸ்டார்ட் பண்ணதே ஜூன் 18ஆம் தேதி தான், அதற்குள்ளே நீங்கள் எப்படி வந்து ஒரு பொட்டன்ஷியல் வேக்சினை டெவலப் பண்ணி அதை வந்து லான்ச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து டபிள்யூஹெச்ஓ கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து முறையான கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணீங்களா, அதாவது டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூஹெச்ஓ வந்து ஒரு வேக்சினை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் வச்சுருக்காங்களாம். ஸோ அந்த கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட வேக்சினை வந்து அப்ரூவ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட வகையான கைட்லைன்ஸ் எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல அப்படின்னு டபிள்யூஹெச்ஓ தரப்புலேருந்து அவங்க இந்த குறிப்பிட்ட வாதத்தை முன்வைக்கிறாங்க. மீன்வைல் நம்ம ரஷ்யன் அதிபர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்க அப்படின்னா விளாடிமிர் புட்டின், இந்த மாதிரி கிளினிக்கல் ட்ரையல்ஸோட ஆயுட்காலத்தை வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது கிளினிக்கல் ட்ரையல் பண்ணுங்க, நான் பண்ணலாம்னு சொல்லல, அந்த குறிப்பிட்ட கிளினிக்கல் ட்ரையலை வந்து சீக்கிரமா முடிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதற்கு அவர் எல்லா கிளினிக்கல் ட்ரையலும் தான் சொல்லியிருக்காரு, கொரோனா வைரஸ்க்கும் அது விதி விலக்கல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கொரோனா வைரஸ் வேக்சின் நீங்க கண்டுபிடிக்கிறதாவே இருக்கட்டும், ஆனா அதுவும் வந்து நீங்க சீக்கிரமா கண்டுபிடிங்க, கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து சீக்கிரமா முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுனால இன்னைக்கு ரஷ்யா தரப்புலேருந்து இது மாதிரி சீக்கிர சீக்கிரமா அர்ஜென்ட்டா ஒரு வேக்சினை டெவலப் பண்ணி இன்னைக்கு உலகத்துக்கு கொடுக்க அவங்க முன் வந்திருக்காங்க. ஸோ இதற்கு வந்து டபிள்யூஹெச்ஓ தரப்புலேருந்து வன்மையா எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவோட ஹெல்த் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்க அப்படின்னா, இது மாதிரி ஒரு வேக்சினை நீங்க கண்டுபிடிச்சி சீக்கிரமா லான்ச் பண்றதுனால ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வாதத்தை அவர் முன் வச்சிருக்காரு. ஸோ இது வந்து ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அமைஞ்சிருக்கு. ஸோ அவங்க அங்கே இருக்க ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் குழு ஆராய்ஞ்சி அங்கே வந்து இந்த வேக்சினை வந்து அறிமுகப்படுத்தினாலும் இந்த குறிப்பிட்ட வேக்சினால உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பயன்பெறுவாங்களான்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே கடினம். ஏன்னா ஒரு வேக்சின் வந்து
இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல உலக மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா அது டபிள்யூஹெச்ஓ அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அது நமக்கு கைக்கு கிடைக்கும். ஸோ இந்த குறிப்பிட்ட வேக்சின் வந்து எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கும், இதை டபிள்யூஹெச்ஓ அப்ரூவ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரஷ்யா என்ன முடிவை இந்த உலகத்துக்கு தெரிவிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அதன் பிறகு நியூசிலாந்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரி கொரோனா வைரஸ் கேசஸே இல்லாம காலரை தூக்கி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க அவங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து. ஸோ நியூசிலாந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்ட்ரிக்டான லாக்டவுன் இம்போஸ் பண்ணி அங்க வந்து மக்கள் வந்து அரசு சொல்றதை கேட்டு நடந்ததுனால இன்னைக்கு வந்து அவங்க நாட்டில் கொரோனா வைரஸ் கேசஸே இல்லையாம். ஆல்மோஸ்ட் 100 நாட்களா ஒரு கொரோனா வைரஸ் கேசஸ் கூட அவங்க நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூசிலாண்டோட பிரைம் மினிஸ்டர் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி அவங்க சாத்தியமாச்சு, ஏன்னா சைனால தான் கொரோனா வைரஸ் பரவல் முதல்ல தொடங்குச்சு. எல்லா உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது அவங்க சீக்கிரமா வந்து நிறைய ஸ்ட்ரிக்டான லாக்டவுன் இம்போஸ் பண்ணி என்னதான் அவங்க கண்ட்ரோல் மெஷர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலும் இன்னும் கூட கொரோனா வைரஸ் பரவலுங்கிறது சைனால அங்கேயும் இங்கேயும் தென்பட்டு தான் இருக்கு. 20-50 அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன அளவில் கேசஸ் டெய்லி வந்த வண்ணம் தான் இருக்கு. ஸோ நியூசிலாண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் எந்த ஒரு புது கேசஸும் அறிமுகப்படுத்தப்படலை, அதாவது பாஸ்ட் 100 டேஸ்க்கு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு நியூ கேசஸும் வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நாட்டிலேருந்து வெளியே போயிட்டு திருப்பி அந்த நாட்டுக்கு வரவங்களை கூட அவங்க அந்த நாட்டோட பார்டர்லேயே வந்து தனிமைப்படுத்திடுறாங்களாம். ஸோ அங்கே தான் 1-2 கேசஸ் வந்து பாசிட்டிவாக வருது, பட் அங்கேயே நாங்கள் அவங்களை வச்சு க்யூர் பண்ணிட்டு தான் அங்கே நாட்டுக்குள்ளே அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து தரப்புலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், ஒரு சின்ன நாடு இப்பேற்பட்ட ஸ்டெப்ஸ் எடுத்து இன்னைக்கு வெற்றி கண்டிருக்காங்க. ஸோ பார்க்க போனீங்க அப்படின்னா நம்ம பாப்புலேஷன் அதாவது இந்தியா ஆகட்டும் சைனா ஆகட்டும் அந்த அளவுக்கு பெரிய பாப்புலேஷன் அங்கே இல்லைனாலும் என்னதான் ஒரு சின்ன கண்ட்ரியாக இருந்தாலும் அவங்க எடுத்த அந்த முயற்சி அதற்கு இன்னைக்கு பலன் கிடைச்சிருக்கு. நியூசிலாந்து கொரோனாலேருந்து மீண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு பேசப்பட்டு வருது. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்துருந்த இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது குவஸ்டின்ஸ் இருந்துச்சு நான் பேசலை நான் பேசின விஷயத்தில் அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் தான் உங்கள் டிஜிட்டல் லவின், உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.